ஓம் தத்பொருட்சாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதயா. ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 27/2/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை அதிகாலை 3:22 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் ரேவதி. இன்றைய நாள் முழுவதும் நட்சத்திரம் ரேவதி தான். நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் பூரம் உத்தரம். சதுர்த்தி திதியாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். நீண்ட நாளாக திருமணமாகாத பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு உதயமாகும். செல்வாக்கும் சொல்வாக்கும் மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளில் எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபய விநாயகர். அதிர்ஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MB. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசுப வார்த்தைகள் இல்லாத ஆன்மீகமான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். குரு பகவானுடைய சாதகமான நிலைமையால் சாதகமான சஞ்சாரத்தால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே மதிப்பு கலந்த மரியாதை கலந்த பாசமும் அதே சமயத்தில் நேசமும் மிகுதியாகும். அன்பும் அரவணைப்பும் அதிகமாகக்கூடிய அந்யோன்யம் மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளில் உண்மையான கருத்துக்களில் உறுதியோடு செயல்படுவது நல்லதாகவே இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிகார நந்தி. அதிர்ஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி புதன் பகவான், அதாவது வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதியான சூழல் மிகுதியாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். அற்புதங்கள் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவர் கருத்துக்களுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IU. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருவாரியான அன்பும் அதே சமயத்தில் ஆலோசனையும் அதிகரிக்கும். பெண்களுடைய கௌரவம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பெண்மையை உண்மையாக மதித்தவங்களுக்கு நன்மைகள் மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் அமையும். நிச்சயமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் நன் சொற்களோடும் புன்முறுவலோடும் நடந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QS. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் உதயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமான சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு சாதாரண அடிமட்ட தொண்டனாக இருந்தால் கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையுது. கச்சிதமும் கனமான லாபமும் நிறைந்த இன்றைய நாளில் இனிய சொற்களையும் இதமான வார்த்தைகளையும் பயன்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாவித்ய கணபதி. அதிர்ஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BR. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புண்ணியங்கள் நிறைந்த கண்ணியமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி புதன் பகவானும் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணம் சகாயமான வகையில் சந்தோஷமான வகையில் அமையும். சகாயமும் சந்தோஷமும் நிறைந்த இன்றைய நாளில் மனம் விட்டு பேசினால்தான்
சினம் என்ற கோபம் விட்டு போகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அத்தி முகத்தோன். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ். துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி உச்சத்தில் இருக்கிறதுனால ஆடம்பரமான வாழ்க்கையை நிச்சயமாக அமைச்சிக்க முடியும். முன் யோசனைகள் அதிகரிக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு புதிய கண்டுபிடிப்பை அல்லது சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பிரச்சனையான பிரச்சனைக்குரிய நேரங்களில் கர்ஜனையை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நேத்திர விநாயகன். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகம் இல்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். பண வரவுகள் மிகுதியாகும். சிறுந்தொழிலில் உள்ளவங்க பெருந்தொழிலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். ஏற்கனவே பெருந்தொழிலில் உள்ளவர்கள் தொழிலதிபர் என்ற பட்டம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தொழில் விரிவாக்கம் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உள்ளமே கோயில் உடம்பே ஆலயம் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பக்தலிங்கம். அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எல். தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. திடமான உறுதியான செயல்பாடுகள் அதிகரிக்கும். உண்மையான உழைப்புக்கு தகுந்த நன்மையான மேன்மைகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். நீண்ட நாள் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அரசாங்க வகையில் நல்ல செய்தி நாடி வரும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் சிரமமான வேலைகளில் கூட கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட். மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் தன்னுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தகரம் கூட தங்கமாகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பழைய பிளாஸ்டிக் பொருள் விற்பனை செய்கிறவங்க, பழைய பேப்பர் சம்பந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்க, விற்பனையில் உள்ளவங்க, அதே சமயம் கண்ணாடி பொருள் விற்பனை செய்கிறவங்க, இவங்க எல்லோருமே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னாடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு அடியெடுத்து வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை தயாளன். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ். கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஓவிய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் காவியம் படைக்கக்கூடிய அளவுக்கு கன கச்சிதமான சூழ்நிலைகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கூர்மையான பார்வையோடும் குதூகலமான செயல்பாட்டோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக கணபதி. அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எல். மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் வலிமையோடு இருக்கிறதுனால பொலிவான வேலை வாய்ப்புகளும் போற்றுதலுக்கான பிரபல்யங்களும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குறிப்பாக சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஒற்றுமை மிகுந்த இன்றைய நாளில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு முன்னுக்கு வருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காளியம்மன். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமாக வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எல். இன்றைய ஆன்மீக தகவலில் துலாம் ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது பொதுவாகவே வீண் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விலகி நிற்கக்கூடிய வாய்ப்பு துலா ராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் துலா ராசியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து சட்டத்துறையில் வந்து நாட்டம் அதிகம் உள்ளவங்களாக இருந்துகிட்ருப்பாங்க. அதாவது சட்டத்துறையில் வந்து நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு துலா ராசிக்கான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. இந்த சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட திட்டம் போட்டு கலை நயத்தோடு பேசக்கூடிய ஒரு கண்ணியமான அமைப்பும் துலா
ராசிக்கு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். அதனால் துலா ராசியை சேர்ந்தவங்க சட்டம் சார்ந்த சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வந்து தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். இலவச சட்ட உதவிகள் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். உங்கள்கிட்ட வரக்கூடிய, நீங்கள் வழக்கறிஞராக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வழக்குகளில் முடிந்தளவுக்கு நேர்மையை வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழலை தானமாக வச்சுக்கிறது அது சிறப்பான தானமாக இருந்துகிட்டு இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மனோதைரியம் கொடுக்கக்கூடிய ஊக்கமான வார்த்தைகளை, ஊக்கமான அந்த சட்ட திருத்தங்களை பற்றி எடுத்து சொல்வது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். பொதுவாகவே சட்ட திட்டங்களை வந்து இலவசமாக அறிவிக்கக்கூடிய, இலவசமாக கொடுக்கக்கூடிய அமைப்பை ஒரு மிகப்பெரிய தானமாக இருந்துகிட்ருக்குது துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு. துலாம் ராசிக்கு உண்டான அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்களை கூட நீங்கள் தானம் செய்யலாம். துலா ராசியை பொறுத்தளவுக்கு இவ்வளவு இந்த மாதிரியான விஷயங்களை தானம் செய்கிறீங்க அப்படிங்கிறத விட இந்த மாதிரி தானம் செய்தும் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளோ, தேவையில்லாத தடை தாமதங்களோ, தேவையில்லாத தொழில் நெருக்கடிகளோ, தேவையில்லாத நீதிமன்ற வழக்குகளோ இருந்ததுன்னு வைங்களே, கண்டிப்பாக பெண்கள் அணியக்கூடிய கால் கொலுசு இருக்கு இல்லையா, அந்த கால் கொலுசு வலதுகால் இடதுகாலுக்கு உண்டான கால் இரண்டு காலுக்கும் சேர்ந்து, அதாவது ஒரு ஜோடி கொலுசு வாங்கும் பொழுது இடதுகால் சம்மந்தப்பட்ட கொலுசை மட்டும் யாராவது ஒருவருக்கு தானமாக கொடுக்கறது, அல்லது போகிற பாதையில் வந்து அந்த கொலுசை வந்து கழட்டி விடுறது, அதாவது நமக்கு தெரியாமல் கழட்டி விடுற மாதிரி கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான துன்பமான துயரமான காலங்கள் தானாகவே கழட்டி எறியப்பட்டு துர்பாகியமான சூழ்நிலைகள் துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். இந்த துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு வெள்ளி சலங்கை, அதாவது வெள்ளி கொலுசு தானம் செய்யும் பொழுது இந்த மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, துலா ராசியை சேர்ந்தவங்க தானம் பண்ணக்கூடியது சட்ட புத்தகம், சட்ட ஆலோசனை, இலவசமாக ஒருவருக்கு வந்து சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆலோசனை சொல்வது, அறிவுரை சொல்வது, அல்லது அவர்களை ஊக்கப்படுத்துவது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது துலா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே உருவாகும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.